அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இன்று சுபக்கிரத வருடம், மாசி மாதம், 22 நாள், 6/3/2023, திங்கட்கிழமை, மக நட்சத்திரம் சுக்லபட்சத்து சதுர்த்தசி திதி, மாலை 4:18 வரை, பின்பு பௌர்ணமி திதி. சுகர்மம் நாமயோகம் வனிசை கரணம். இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளின் நட்சத்திர நாம எழுத்துக்களாக மா, மீ, மூ, மே என்ற எழுத்துக்களில் பெயர் வைக்கலாம். ஆங்கிலத்தில் எம் என்ற எழுத்தில் பெயர் வைக்கலாம். இன்றைய அட்சய ராசிபலன். மேசம் அட்சய ராசியாக உள்ளவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல்களும் சௌரிய குறைச்சல்களும் விரய செலவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளது. ஆலய வழிபாடு அவசியமானது. அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பை தரும். ரிஷபராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் தடைகளும் முயற்சிகளில் சில தடங்கல்களும் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இன்று கை தவறி ஏதேனும் பொருட்கள் கீழே விழுகும் வாய்ப்பு அதிகம். கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். மிதுன ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனசில் பலவித எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களை செயலாக்குவதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நண்பர்களால் நன்மைகள் அடையக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்றைய நாள் சிறப்பை தர துர்க்கை வழிபாடு சிறப்பை தரும். கடகம் அட்சய ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பயணங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற நிகழ்வுகளில் தலையிட வேண்டாம். அருகில் உள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வருவது சிறப்பை தரும். சிம்ம ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொழில் முடிவுகள் யோகத்தை தரும். இடம், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். இன்றைய நாள் சிறப்பை தர சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பை தரும். கன்னி ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு இன்று கண்களில் சற்று எரிச்சல் அதிகமாக இருக்கும். கவனமுடன் செயல்பட வேண்டும். கால் பாதங்களில் வலிகள், எரிச்சல், தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளது. நடைப்பயிற்சி செய்வது இன்று சிறப்பை தரும். உணவு கட்டுப்பாடு அவசியம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய விநாயகர் வழிபாடு யோகத்தை தரும். துலாம் ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களை கவனமாக கையாள வேண்டும். தொழில் உத்தியோகத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். தூக்கமின்மை சற்று சோர்வை ஏற்படுத்தும். வாக்கு வன்மை இன்று வெளிப்படக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்றைய நாள் ராமர் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை செய்யும். விருச்சிக ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதார முயற்சிக்கான தேவைகள் பூர்த்தியாகும். சுப செலவுகள் உண்டு. மேலும் சிறப்படைய முத்து மாரியம்மன் வழிபாடு யோகத்தை தரும். தனுசு ராசி அட்சய ராசியாக உள்ளவர்களுக்கு இன்று மிகச் சிறப்பான நல்ல நாளாக அமைகின்றது. உங்களது முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் சுற்றுலா பயணங்களும் பயணத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வழக்கு விஜயங்களில் ஜெயமடையக்கூடிய வாய்ப்புகள் இன்று உள்ளது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் சிறப்பு பெற கஜலட்சுமி பூஜை சிறப்பை தரும். மகரம் அட்சய ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகளால் மன சங்கடங்கள், சஞ்சலங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்பாவிடம் இன்று ஆசீர்வாதம் பெறுவது சிறப்பை தரும். சகோதரனால் நன்மைகள் அடையக்கூடிய நாள். மேலும் சிறப்படைய பெருமாளை வழிபடவும். கும்பராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு
பண வரவுக்கான சிந்தனைகள் மேலோங்கும். தொழில் ரீதியான முடிவுகள் சிறப்பை தரும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய பொருட்களை வாங்க வேண்டாம். மேலும் வெற்றியடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு கதை புத்தகங்கள் வாங்கி தானம் செய்வது சிறப்பு. மீனம் அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு இன்றைய நாள் தடைகளுடன் கூடிய வெற்றிகள் கிடைக்கும். வெளிப்பயணங்களால் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள். தொழில் முயற்சிகள் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அலைச்சல் அதிகம் இருக்கும். மேலும் சிறப்படைய மகான்கள் வழிபாடு சிறப்பை தரும். இன்றைய நாள் பௌர்ணமி திதி என்பதால் பௌர்ணமி பூஜையும் அம்பாள் வழிபாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறப்பான நன்மைகளை தரும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.